ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் புத்தம் புது காலை விடியாதா இந்த எபிசோட் 1 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 ஸ்டோரிங்க, 5 டேரக்டர்ஸ் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை 5 ஸ்டோரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் டியூரேஷன் அரௌண்ட் 2.5 ஹவர்ஸ் வரும் இந்த அந்தாலஜி. இது வந்து அமேசான் ப்ரைமில் டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன் இப்போது. ஸோ 5 கதையில் முதல் கதை என்ன, அதாவது முதல் படம் 5 5 டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வித் ஸ்டோரி அண்ட் ரேட்டிங்கோடு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முகக்கவச முத்தம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க மெசேஜ். இந்த படத்தை வந்து அதாவது அந்த ஸ்டோரியை வந்து பாலாஜி மோகன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெசேஜ் சென்ட்ரிக்காக இருந்தது. இந்த போலீஸ் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்க என்ன சொல்கிறது, போலீஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, சாப்பிட்றது கூட அவங்க எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்கங்கிற ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருந்தார். அப்புறம் சில மிக்சர் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அந்த படத்தை, அதாவது அந்த ஸ்டோரியில் இருந்தது, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஓவராலாக ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 out of 5 ஃபஸ்ட் வரைக்கும். ரெண்டாவது ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா லோனர் அப்படிங்கிறது. ஸோ தனிமை கொரோனா டைமில் எந்தளவு எல்லாரையும் பாதிச்சுது, அதாவது ஒருத்தவங்களை நம்மளுக்கு முக்கியமான ஒருத்தரை மிஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த கதை சொல்லியிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸும் லிஜ்மால் ஜோஸ் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லி ஒரு என்ன சொல்கிறது, டைலாக் ஓரியன்டெட், ப்ளஸ் ஒரு அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்ல வெயிட்டேஜ், நல்ல மோட்டிவேஷ்னலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மாதிரி ஒரு ஜானரில் இந்த ஸ்டோரி இருந்தது. இதுக்கு வந்து 2.75 out of 5 கொடுப்பேன். அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து 5 ஸ்டோரிலே ரொம்ப பிடிச்சது எனக்கு இது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மௌனமே பார்வையாய் அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நதியா மேடம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஜிஜு ஜார்ஜ் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே. இதில் மெயின் என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, ஃபுல்லுமே அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சிரிப்பு அதுலேயே வந்து கன்வேயாகும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கடைசியில் தான் பேசுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் இது. எல்லாமே கொரோனாவை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, பட் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படியே உட்கார வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு 30 minutes. இதுக்கு வந்து 3.25 out of 5 இந்த தேர்ட் ஸ்டோரிக்கு. ஃபோர்த் ஸ்டோரி வந்து தி மாஸ்க். இதில் வந்து சனந்த் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஒரு ரோலில். அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஒருத்தர். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா சொல்ல வந்த கதை ஒரு மாதிரி போய், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கே அந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்தை மிக்ஸ் பண்ணி இதை கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, பட் ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் எனக்கு இது வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்டாக தெரியல அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஸோ இதுக்கு வந்து 2 out of 5 அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிழல் தரும் இதம் அப்படின்னு ஒன்று. இதில் ஐஸ்வர்யா லட்சுமி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா இறந்துடுறாரு. ஸோ அதை அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க பார்க்க முடியல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க மனசாட்சி, அவங்க பண்ண சில விஷயங்கள், அதெல்லாம் கொண்டு வருது நினைவுகளுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, பட் எனக்கு அந்தளவு இதுவும் இந்த ஸ்டோரி அந்தளவு எனக்கு ஓகே அப்படின்னு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்து 2.25 out of 5. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோதாங்க. ஓவராலாக இது ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5 அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டோரி சேர்த்து, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டோரி. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பொங்கல்.